சற்றுமுன் சபரீசனுக்கு வேண்டிய நபரை பிடித்து திரும்பி திரும்பி விசாரணை. அதாவது ஒருவேளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சபரீசன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வேண்டிய நபர் ஒரு நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சபரீசனுக்கு வந்து வாட்ச் வாங்கி கொடுத்தாராம். அது கிட்டத்தட்ட 14 கோடி ரூபா 15 கோடி ரூபா சொல்கிறாங்க. அது எந்த அளவுங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏதாவது வாங்கி கொடுத்த அந்த நபரை வந்து இப்போ விசாரணைக்கு கொண்டு வந்துட்டாங்களாமா, கொண்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. உனக்கு ஏது இவ்வளவு போனால் அப்படி என்ன சபரிசனுக்கு உனக்கும், எதுக்காக நீ வாங்கி கொடுத்த எல்லா விவரமும் சொல்லுங்க. இதுக்க கழுத்து புடியா பிடிச்சிருப்பாங்க போல் இருக்குது. ஐயோ பரிதாபம், அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிப்பாங்க போல் இருக்குது. ஏன்னா கூடி சீக்கிரம் வந்து நல்லா மொத்தமாக வந்து மாட்ட போகிறாங்க. அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிகுறி, அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறணும். ஏன்னா இது வரைக்கும் நிகழ்ந்த அரசியல் நிகழ்வுகளிலேயே திமுகவுக்கு இந்த மாதிரி யாரும் டப்பு கொடுக்கல. அது அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் நடக்குது. 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா என்னமோ பெறக்கூடிய ஒரு வாட்ச் அண்ணாமலை கட்டியிருக்காருன்னு சொல்லி தேவையில்லாத அப்படிக்கு பிரச்சனைகளை பெற்று இன்னைக்கு நல்லா வாங்கி கட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த திமுக கூட்டத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னைக்கு அந்த 3 லட்சம் ரூபா வாட்ச் போய் இப்போ ஸ்டாலினுடைய வாட்ச்லேருந்து சபரீசனுடைய வாட்ச்லேருந்து இவங்க போடுற செப்பல்லேருந்து முதலையுடைய சூவத்தான் வந்து இவர் போட்டுக்கிறாராமே. சபரீசன் வந்து முதல்ல தோலில் முதலையுடைய தோலில் செய்யப்பட்ட ஷூ தான் போடுறாராமில்ல. எவன் அப்போ விட்டு போனால் இப்போ கேட்பாங்க, பதில் சொல்லட்டும். பதில் சொல்லட்டும், அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க சொத்தாக இருக்கும் பட்சத்தில் வந்து தாராளமாக வச்சுக்கிட்டோம். இல்லைன்னா வந்து கேள்வி கேட்ட நபருக்கு ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா. இன்னைக்கு நிலவரம் இதே நிலைமை தான் சபரீசனுக்கும் ஏற்படும். பொறுத்திருந்து பார்ப்போம் இனி என்னென்ன கன்றாவி கூத்தெல்லாம் நடக்குதுன்னு. நன்றி உறவுகளே.